இந்த உலகக்கோப்பை தொடர்லேருந்து இப்போதைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணி வெளியே போயிருக்கு. எப்போவுமே உலகக்கோப்பைன்றது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு எட்டாத ஒரு கனியாகவே இருந்துட்டு வருது. அந்த வரிசையில் தான் இந்த உலகக்கோப்பை தொடர் அந்த அணிக்கு தொடர் தோல்விகள்னால மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்துருக்குன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்து நியூசிலாந்துக்கு எதிரான போட்டி தான் அந்த அணிக்கு கிடைச்ச லாஸ்ட் வாய்ப்பாக இருந்துச்சு. இதற்கிடையில் நியூசிலாந்தும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் 49 ஓவரில் 241 ரன்களை மட்டுமே சவுத் ஆப்பிரிக்கா அணி குவிக்க முடிஞ்சிச்சு. எனவே 50 ஓவர்களில் 242 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு தான் களமிறங்கினாங்க நியூசிலாந்து. இதில் வந்து குறிப்பிட தகுந்த வகையில் வில்லியம்சன் 106 ரன்கள் அடித்து அணியை வந்து வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த நேரத்தில் வந்து தோல்வி தந்த வழியை பற்றி டூப்ளஸஸ் அவர்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து இது மிகவும் கடினமான போட்டியாக இருந்தது உங்களுக்கு தெரியும். இந்த தோல்வியின் வேதனையை நாங்கள் மிக கடுமையாக உணர்கிறோம். எங்கள் வீரர்கள் மிகவும் வேதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த தொடர் தோல்விகளால் எனக்கு 5 வயது கூடுதலாகிவிட்டது போல் இருக்கிறது. என் உடல் புண்ணாகிவிட்டதைப் போல் உணர்கிறேன். நாங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டு செல்கிறோம். ஒரு கேப்டனாக என்னால் அணி வீரர்களிடம் குறிப்பிட்ட அளவுதான் கேட்க முடியும். அவர்களும் முடிந்த அளவுக்கு போராட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். இம்ரான் தாகிர் பந்து வீச்சில் வில்லியம்சன் அடித்த ஷாட் பேட்டில் பந்து சென்றதா என்பதை நாங்கள் கவனிக்கவில்லை. அதை விக்கெட் கீப்பர் குவிண்டன் டீகாக்கு பக்கத்தில் இருந்தும் கவனிக்கவில்லை. இதை தவற விட்டு விட்டோம் என நினைக்கிறேன். நான் போட்டி முடிந்த பின்புதான் பேட்டில் பந்து பட்டதாக அறிந்தேன். வில்லியம்சன் கூட தனது பேட்டில் பட்டதை அவர் உணரவில்லை என்று அவர் சென்று விட்டார். எங்களுடைய பேட்ஸ்மேன்கள் இன்னும் கூடுதலான ரன்களை சேர்த்திருக்க வேண்டும். எதிரணியை பார்த்தால் மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் செய்வதை பார்க்க முடியும். இளம் வீரர்களான வாண்டர் டூவர்சன் மார்க் ரேம் ஆகியோர் இரண்டும் ஸ்கோர் செய்ய முடியவில்லை. இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய மன ஆதங்கத்தை வந்து டூப்ளஸஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் ஒரு எட்டாவது கனியாகவே அந்த அணிக்கு சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு பொறுத்த வரைக்கும் உலகக்கோப்பை இருந்துட்டு வந்து இந்த முறையும் அந்த அணி வந்து முதல் அணியாக வெளியேறியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் கிரிக்கெட் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.